வணக்கம் நண்பர்களே, மேக் தி சேஞ்சஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரை நீங்கள் நமது சேனலில் இணையவில்லை எனில் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் லிங்க் மூலமாக நமது சேனலில் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் மூலம் நாங்கள் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும். வாருங்கள், மாற்றத்தை உருவாக்குவோம். அதுவும் நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் மெட்ரோ ட்ரெயின் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஸோ அது என்னென்ன, அதோட ஹிஸ்ட்ரிஸ் என்ன, ப்ளஸ் அது என்னென்ன காரிடர்ஸில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும் அதோட பேசிக் ஹிஸ்ட்ரிஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயினோட பேசிக் ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு 2011 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இப்போது சென்னை, டெல்லி, கல்கட்டா இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டிஸ் அதாவது டயர் 1 அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்தப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டயர் 2 கேட்டகரி சிட்டிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அந்த டயர் 2 சிட்டிஸில் வந்து கோயம்புத்தூர் இருந்தது. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னக்கூட்டியே, அதாவது 2011 முன்னக்கூட்டியே, ஜெயலலிதா வந்து கோயம்புத்தூரில் மோனோ ரயில் வரும், அதே மாதிரி சென்னையிலையும் நிறைய ஸ்பாட் சொல்லியிருந்தாங்க, அதுலேயும் மோனோ ரயில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வந்து ஜெயலலிதா வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் மோனோ ரயில் இப்போதைக்கு எல்லாமே ப்ராஜெக்ட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கோயம்புத்தூரில் வந்து 2011 வந்து மோனோ ரயிலுக்கு பதிலாக மெட்ரோ ரயில் வரும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொப்போசலில் வந்து ஜெயலலிதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2013 மெட்ரோமேன் இ ஸ்ரீஹரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சர்வே எடுத்தார், கோயம்புத்தூரில் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து வரலாமா, வந்ததுன்னா அதுக்கு வந்து அதுக்கான ரெவின்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குமா, அந்த மாதிரியான ஒரு சர்வே எடுத்தார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்ட்ரகிள் கமிட்டி, அந்த ஒரு கமிட்டி வந்து இதுக்காக ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணாங்க, அதை போராட்டம் கூட பண்ணாங்க. 2013 கோயம்புத்தூரில் மெட்ரோ கொண்டு வரணும், சென்னையில் எப்படி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூரில் கொண்டு வரணுங்கிற மாதிரி கூட ஒரு போராட்டம் பண்ணாங்க. அது சின்ன லெவலில் பண்ணதுனால ரொம்ப பெரிய லெவலில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2017 இபிஎஸ் வந்து மெட்ரோ ரயில் வந்து கோயம்புத்தூரில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து விட்டுருந்தார். அதுக்கப்புறம் 2018 சிஎம்ஆர்எல் வந்து அதுக்கான ப்ரிலிமினரி ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கான பேசிக் ஒர்க்கு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ப்ளஸ் டிபிஆர் ஸ்டடியை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அந்த ஏஜென்சிக்கு வந்து டெண்டர் கூட விட்டுருந்தாங்க 2018. 2018 வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்டபிள்யூ இவங்க தான் வந்து இதுக்கான ஸ்பான்சர் எல்லாமே, அதுக்கான ஃபண்டிங் எல்லாமே வந்து கேஎஃப்டபிள்யூங்கிறவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 5 கம்பெனிஸை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2019 சிஸ்ட்ரா மற்றும் ரைட்ஸ் ரெண்டு கம்பெனியை வந்து இந்த ஃபீஸ்பிலிட்டி ரெடி பண்ணுறதுக்காக வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட சிஎம்ஆர்எல் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 இந்த சிஸ்ட்ராங்கிற அந்த ஏஜென்சி வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க, அதாவது டிராஃப்ட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க நம்மளோட சிஎம்ஆர்எல்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2019 தான் இதுக்கான இதுவே செலக்ட் பண்ணாங்க, அதாவது எந்த ஏஜென்சி வந்து இந்த ஃபீஸிபிலிட்டி ரெடி பண்ணுங்கிற இதுவே செலக்ட் பண்ணது 2019 தான். ஆனால் 2019 வந்து இந்த சிஸ்ட்ரா அவங்க வந்து இதுக்கான ரிப்போர்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்கான ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் 2019 என்ன 2020 நான் அடுத்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா டிபிஆர் ஸ்டடி வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் முடிய போகுது டிபிஆர் ஸ்டடி கூட. ஸோ அதுதான் இதுக்கான கரண்ட் ஸ்டேட்டஸு. இப்போது மெட்ரோ வந்து, அதாவது கோயம்புத்தூர் மெட்ரோ வந்து எந்தெந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 136 கிலோமீட்டரை கவர் பண்ணுற மாதிரி 4 காரிடராக, 4 வழித்தடங்களில் வந்து இதை வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரப்போசல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு செலக்ட் பண்ணியிருக்காங்க, இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த 4 காரிடருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 5வதாக 1 காரிடரை வந்து இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற பஸ் ஸ்டாண்ட், இந்த புதுசாக வரப்போகிற அந்த இன்டெகிரேட்டட் பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணுற மாதிரி ஒரு 5th காரிடர். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் கவர் பண்ண போது. ஸோ ஆக மொத்தம் 5 காரிடர் ப்ளஸ் இதோட கவரேஜ் கிலோமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 147 கிலோமீட்டரை வந்து இது கவர் பண்ணோம். இப்போது காரிடர் நம்பர் 1 எங்கேருந்து எங்கேன்னு பார்க்கலாம். காரிடர் நம்பர் 1 எங்கேன்னு கேட்டிங்கன்னா கனியூர்லேருந்து உக்கடம் வரைக்கும் இது கவர் ஆகும், அதாவது அவினாசி ரோடு வழியாக இந்த ரூட்டு போகும். இதோட கவரேஜ் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் வரும். இந்த இடத்துல வந்து என்ன லைன் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா காரிடர்லாம் வந்து இது சொல்லுவாங்க, ப்ளூ லைன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இதுக்கு இந்த காரிடர் நம்பர் 1 வந்து இவங்க ரெட் லைன் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. காரிடர் நம்பர் 2 எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலிச்சியிலேருந்து உக்கடம் வழியாக,
உக்கடம் வரைக்கும். இந்த ரூட்டை வந்து காரிடர் நம்பர் டூவில், அதாவது மேட்டுப்பாளையம் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 24 கிலோமீட்டருக்கு இந்த ஸ்டெச் இருக்கும். இதோட லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ லைனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில். காரிடர் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா காரணம்பேட்டையிலேருந்து தண்ணீர் பந்தல் வரைக்கும் போக போகுது, அதாவது திருச்சி ரோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு மெயினான ஸ்ட்ரெச் தான் இது. இதோட மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். இது 42 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகும். இதோட லைன் வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ளூ லைன் சொல்லுவோம். காரிடர் நம்பர் 4 என்னென்னு கேட்டிங்கன்னா கணேசபுரம்லேருந்து காருண்யா நகர், இதோட வழி வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சதி ரோடில் வரைக்கும், சதி ரோடு வழியாக இது போகும். இதுதான் வந்து கோயம்புத்தூரில் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து 44 கிலோமீட்டர் வந்து இது கவர் ஆகும். இதோட லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரீன் லைன், கலர் வந்து க்ரீன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். காரிடர் நம்பர் 5 இதுதான் லேட்டஸ்ட்டாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பிப்ரவரி மார்ச்சில் தான் இது வந்து ப்ரொப்போஸே பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கன்சிடரேஷனில் இருந்தது, ஆனால் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து இதில் கண்டிப்பாக வர்றதுக்கான இதை வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் க்ளீனாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ 5th காரிடரும் வரப்போகுது. வெள்ளலூரில் இருந்து உக்கடம் வரைக்கும் வந்து இந்த 5th காரிடர் வந்து கவர் பண்ண போது. இந்த வெள்ளலூரில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூரில் வரப்போகிற புதுசாக கட்டப்போகிற இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் அங்கே வரப்போகுது. ஸோ அதோட பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்க போகுது. அதுக்கான எஸ்டிமேட்டடும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 178 கோடி 26 லட்சம் ரூபாய் வந்து பஸ் ஸ்டாண்டுக்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. அதோட பிளான் பார்த்திங்கனாலே தெரியும், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரியான பெரிய சிட்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு வேணும். ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கோயம்பேடுக்கு அப்புறம் வந்து மாதாவரம் ஓப்பன் பண்ணாங்க, இப்போ கிளம்பாக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, இதுக்கடுத்து வந்து குத்தம்பாக்கத்துலேயும் ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த அளவுக்கு சென்னையை டெவலப் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான பெரிய சிட்டிஸான கோயம்புத்தூர், சேலம், மதுரை இந்த மாதிரி விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ இந்த 5th காரிடரோட டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ் வரப்போகுது. ஸோ ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி 147 கிலோமீட்டர் கவர் ஆகும். மொத்தத்தில் 5 வழித்தடத்தில் இது வரப்போகுது. இதுக்கான ஒர்க்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா December 2020 அப்படி இல்லைன்னா 2021 ஸ்டார்டிங்கில் இதுக்கான ஒர்க்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் மெட்ரோவோட ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னே சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மோஸ்ட் ஆஃப் த காரிடரில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீஸ்பிலிட்டி ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேட் லெவல்லே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும். அது என்ன டிராபேக்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடியே நான் சொல்கிறேன். ஏன் கிரேட் லெவலில் ஏன் சொல்கிறாங்க, ஏன் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா காரணம் பயம்தான். ஏன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கல. அதுக்கு நிறைய விதமான ரீசன் சொல்கிறாங்க. கவரேஜ் வந்து கரெக்டான ஏரியாஸை வந்து இவங்க கவர் பண்ணலன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொன்று அதுக்கான ஃபேர் அதிகம் அப்படிங்கிற ரெண்டு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவ்வளோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் கோயம்புத்தூரில் வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் வந்து எல்லாமே கிரேட் லெவல்லே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எல்லாம்னா மோஸ்ட்லி வந்து கிரேட் லெவல்லே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீஸிபிலிட்டியில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிரேட் லெவலில் போனீங்கன்னா இதுக்கான காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 crores வந்து செலவாகும் கிரேட் லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இதே இது எலிவேட்டட் அதாவது மேலே இருந்ததுன்னா 100 கோடி ரூபாய் வந்து அதுக்காக செலவாகும். இதே இது அண்டர் கிரவுண்டில் போனுச்சுன்னா 150 கோடியிலேருந்து 200 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக வந்து இதுக்காக செலவாகும். இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்குது. கிரேட் லெவலில் விட டபுள் மடங்கு வந்து எலிவேட்டடு, எலிவேட்டடோட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அண்டர் கிரவுண்டு. ஸோ இதுதான் இதுக்கான வேறு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் வந்து கோயம்புத்தூரில் கிரேட் லெவல்லே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக அதுக்கான ஏஜென்சி சைடில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அதுக்கான ரெவென்யூ வந்து கோயம்புத்தூர் மெட்ரோலேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ்னால வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கோயம்புத்தூர் மெட்ரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் வந்து சுரேஷ் பிரபு வந்து 2013 வந்து மெட்ரோக்கு, அதாவது குறிப்பாக கோயம்புத்தூரில் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ரீன் சிக்னலை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்மளோட ரயில்வே மினிஸ்டராக இருந்து சுரேஷ் பிரபு தான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிஎம் வந்து சொன்னார், என்ன சொன்னார்னா இந்த KFW அந்த கம்பெனி தான் வந்து டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணுறதுல வந்து அவங்களும் சிஎம்ஆர்எல் சேர்ந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோயம்புத்தூர் மெட்ரோக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனியான KFW கம்பெனி தான் வந்து ஃபண்டு கோயம்புத்தூர் மெட்ரோக்காக கொடுக்குறாங்க. அது தவிர இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுல நம்மளோட அந்த சிஸ்ட்ராங்கிற ஏஜென்சி தான் வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் மற்றும் DPR ரிப்போர்ட் ரெண்டுமே அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. இந்த ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதா. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டியல் ரோடோட லென்த் ஆஃப் த ரோடு, வெஹிக்கிள் மூமெண்ட்டு, ஒரு அவருக்கு வந்து எவ்வளோ வண்டி போகுது அந்த ரோட்டில்,
அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது, எவ்வளோ க்ரௌட்ஸ் வந்துருக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கூட ரெடி பண்ணி சிஎம்ஆர்ஆலுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. சிஎம்ஆர்ஆல் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தோட ஒரு மீட்டிங் வச்சுட்டு, ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு ப்ளஸ் சின்ன சின்ன விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அப்ரூவும் பண்ணிட்டாங்க. இப்போ டிபிஆரை வந்து ஃபுல் ஸ்லிங்கில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த சிஸ்ட்ராங்கிற ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் அந்த கோயம்புத்தூரோட முனிசிபல் கார்பரேஷன் இவங்க எல்லாரையுமே அப்ரோச் பண்ணிவிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில், அதாவது இந்த மெட்ரோ டெவலப் பண்ணுற ஏரியாவில் ஏதாவது டெவலப்மெண்ட் ஒர்க் இருக்கா, இல்லை ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொப்போசல் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் ஸ்டேட் ஹைவேஸ் வந்து ஏதாவது ஃப்ளைஓவரோ இல்லை ஓவர் பிரிட்ஜோ, அதே மாதிரி நேஷனல் ஹைவேஸ் வந்து ரோடு அகலப்படுத்துறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா. ஏன்னா ஃபியூச்சரில் ஒன்ஸ் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் இதில் கொண்டு வந்து வச்சாங்கன்னா டெஃபினட்டாக இதோட ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டேட்டா கலெக்ஷனில் வந்து இப்போ ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க சிஸ்ட்ராங்கிற ஏஜென்சி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விரைவில் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போது மெட்ரோ வந்து கிரேட் லெவலில், அதாவது ஃப்ளோர் லெவலில் வந்து ரன் ஆனதுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் முதல் மற்றும் மெயினான பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக் தான். ஏன்னா இது கிரேட் லெவல்லே போகிறதுனால எப்படியா இருந்தாலுமே மெயின் ரோடோட ஜங்ஷன் இல்லைனா அதோட சிக்னல்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயின் ரோட்டில் போகிற, அதாவது பஸ்ஸோ இல்லை டூ வீலர்ஸோ இல்லை காஸோ போகிற இடத்துல டெஃபினட்டாக வந்து டிராஃபிக் மூமெண்ட் வந்து இது ரொம்பவே ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோவோட ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் 60 செகண்ட்ஸ்லேருந்து 90 செகண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின், அதுவும் குறிப்பாக வந்து பீகாஸ்ட்டில் அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து ட்ரெயின் மூமெண்ட்டு எனி டைமே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிராஃபிக்ங்கிறது கண்டிப்பாகவே ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெட்ரோ வந்து கிரேட் லெவலில் போகிறதுனால லேண்டு அக்வசிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும், நிலம் கையகப்படுத்துறது வந்து வேணும். ஏன்னா நிலம் கையகப்படுத்துறதுக்கு வந்து மினிமம் பார்த்திங்கன்னா மெட்ரோக்கான ஸ்பேஸு ஒரு 7-10 மீட்டர்ஸ் ஆகுது. ஏன்னா ஒரு ட்ராக்கு கிட்டத்தட்ட 3.5 மீட்டர்ஸ் வேணும். ஸோ ரெண்டு ட்ராக் போடும்போது சாலிடாக உங்களுக்கு 7 மீட்டர்ஸ் வரும். அதுலேயும் ஸ்டேஷன்ஸ் மாதிரிலாம் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 15 மீட்டர்ஸ் வரைக்கும் லென்த்து கண்டிப்பாகவே மெட்ரோவுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ரோடோட மெயினான இடத்த இது கேப்சர் பண்ணிடும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருச்சியாக இருக்கட்டும், திருச்சி ரோடு, அதில் ஒரு ஃபேஸ் பார்த்திங்கன்னா திருச்சி ரோடு வரும், இன்னொன்று வந்து அவினாசி ரோட்டில் வரும். திருச்சி ரோட்டில் வர ரூட் எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காரணம்பேட்டையிலேருந்து தண்ணீர் பந்தல் அந்த ரோடு போகிறது பார்த்திங்கன்னா திருச்சி ரோடு வழியாக போகும். ஸோ இந்த இடம் எப்போவுமே டிராஃபிக் ஆகிற இடம். அது மட்டும் இல்லாமல் அவினாசி போகிறது, அதாவது காரிடர் நம்பர் 1 கனியூர் டு உக்கடம், இந்த ரூட்லேயுமே பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து பஸ்ஸோட மூமெண்ட்டோ பஸ்ஸோ இல்லைனா டூ வீலர்ஸோ இல்லை காசோ இதோட மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா எனி டைம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து மெட்ரோக்குன்னு சொல்லி லேண்டு வந்து ஆக்குபை பண்ணும்போது எடுக்கும்பொழுது இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த கார் பஸ்ஸு டூ வீலரோட மூமெண்ட்டுக்கு வந்து ஸ்பேஸு கண்டிப்பாகவே ஷார்ட்டேஜ் வரும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அங்கேயும் டிராஃபிக் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அதில் ஓவர் பிரிட்ஜ் போடணும். ஸோ அந்த மாதிரி ஓவர் பிரிட்ஜ் போடுறதுக்கு இதை வந்து சென்னையில் பண்ணுற மாதிரி, அதாவது சென்னையில் மெட்ரோ ரயிலில் எப்படி எலிவேட்டட் டைப்பில் பண்ணியிருக்காங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் கோயம்புத்தூரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எலிவேட்டட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மெயின் ரோட்டோட ஸ்பேஸும் வந்து ரொம்ப பெருசாக ஆக்குப்பை ஆகாது. அதே டைமில் உங்களுக்கு மெட்ரோ வந்துருச்சுன்னா ஒரு ரோட்டில் போகிற டிராஃபிக்கில் அட்லீஸ்ட் ஒரு 20% க்ரௌடாவது மெட்ரோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின் ரோட்டோட டிராஃபிக்கும் கம்மியாகும், அதே டைமில் உங்களுக்கு மெட்ரோவோட ஃப்ரீக்குவன்சி நல்லா இருக்கிறதுனால மக்களுக்கும் அது பெரிய லெவலவே இதை யூஸ் ஆகும், டிராஃபிக்கும் இருக்காது அப்படிங்கிறதான் இதோட உண்மை. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்மளோட கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஃப்ளைஓவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ மெட்ரோ வந்து அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காரணம்பேட்டையிலேருந்து தண்ணீர் பந்தல் அந்த ரோடு, இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சு உக்கடம்லேருந்து சுங்கம் பைபாஸ் இந்த ரூட்டுலேயே இது வரப்போகுது. இதில் வந்து நம்மளோட ஸ்டேட் ஹைவேஸ் பார்த்திங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர் கண்ட்ரோலில் கோயம்புத்தூர் டிவிஷனில் இருக்கிற ஸ்டேட் ஹைவேஸ் வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசல் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் 10 மீட்டராவது வந்து இந்த ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு வந்து நம்மளோட மெட்ரோவுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதில் 10 மீட்டர் எடுத்துட்டாங்கன்னா இதில் ரயில்வே பிரிட்ஜ் கட்டுறதுக்கான இடத்துக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்டேட் ஹைவே சார்பில் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக, அதாவது ஜனவரி மந்த் பார்த்திங்கன்னா 2020 ஸ்டேட் ஹைவேஸும் நம்மளோட சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஸ்டேட் ஹைவேஸ் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காரணம்பேட்டையிலேருந்து தண்ணீர் பந்தலுக்கான காரிடரில் உக்கடம் சுங்கம் பைபாஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் லங்கா கார்னர் வழியாக இந்த ரூட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களோட பிளானில் வந்து மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொப்போசலை வந்து ஸ்டேட் ஹைவேஸ் வந்து சிஎம்ஆர்எலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா சிஎம்ஆர்எல் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இது தவிர நெக்ஸ்ட் லெவல் மீட்டிங்கும் நடக்க போகுது.
அது இல்லாமல் மட்டும் பார்த்திங்கன்னா 1.97 கிலோமீட்டருக்கு வந்து இந்த உக்கம் ஃப்ளைஓவரை வந்து ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் ரூட்டை பேஸ் பண்ணி இதுலேயும் குறிப்பாக நம்மளோட ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும், அதாவது ரெண்டு சைடு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அத்துப்பழமும் சரி டவுன்ஹால் இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஃப்ளைஓவரோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 மீட்டருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரப்போசல்லே வந்து ஸ்டேட் ஹைவேஸ் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 600 மீட்டர் எங்கே வரைக்கும் போகணும்னு பார்த்திங்கன்னா அந்த அத்துப்பழம் ஜங்ஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்மளோட ஸ்டேட் ஹைவேஸ் பிளான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மெட்ரோ ரயில் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்த பிளான் படி கிட்டத்தட்ட 300 மீட்டர் லாங் லூப்பு வந்து இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது பாலக்காடு பொள்ளாச்சி ரோட்டில் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளைஓவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 244 மீட்டர் அதாவது நாஸ் தேட்டர்லேருந்து கட் பண்ணுற மாதிரி கம்மி பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு எலிவேட்டட் லூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வந்து டைரெக்டாக அந்த ரோடு வந்து டுவர்ட்ஸ் சுங்கம் அண்ட் டவுன் ஹாலை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் ஒரு பிளானும் வந்து ப்ரப்போசல் வந்து நம்மளோட ஸ்டேட் ஹைவே சார்பில் வந்து வச்சுருக்காங்க. இப்போது கோயம்புத்தூரில் எதுக்கு மெட்ரோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சென்னைக்கு அடுத்தாப்பில் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் தொழில் வளம் மிக்க ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கிளைமேட்டிலேருந்து ரொம்ப அருமையாக இருக்கிற ஊர்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு சென்னையை விட கோயம்புத்தூர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அந்த கோயம்புத்தூரோட டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். அந்த டிராஃபிக் சமாளிக்கிறதுக்காக நிறைய ஃப்ளைஓவர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட பார்த்திங்கன்னா அதுக்கான டிராஃபிக் வந்து ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்பவே பயங்கரமான லெவலில் டிராஃபிக் இருக்குது. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ் ரேப்பிட் சிஸ்டம் வந்து டிரான்சிட் சிஸ்டம் வந்து MRTSன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ் ரேப்பிட் டிரான்சிட் சிஸ்டம் வந்து கோயம்புத்தூரில் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய சிட்டிக்கு கண்டிப்பாக ஒரு MRTSஓ இல்லை BRTSஓ இருக்கணும். ஆனால் கோயம்புத்தூரில் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவுமே கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்ரோ ட்ரெயின்ங்கிறது ஒரு பெரிய நல்ல சொல்யூஷனாகவே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் வந்து நம்மளோட ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் படி அந்த குறிப்பாக அவினாசி திருச்சி ரோட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 வெஹிக்கிள்ஸ் வந்து டெய்லி வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மெட்ரோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 அதாவது 20,000 வெஹிக்கிள்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20,000 வெஹிக்கிள்ஸ் ஏன்னா காராக இருக்கலாம் இல்லை டூ வீலர்ஸாக இருக்கலாம், அதில் போகிற க்ரௌடு வந்து அட்லீஸ்ட் 1/3 வந்து மெட்ரோவை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொப்போசலில் வந்து நம்மளோட ஏஜென்சி அதாவது ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட்டை ரெடி பண்ண ஏஜென்சி வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுதான் ஃபேக்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன பார்த்திங்கன்னா சென்னையிலையும் இதே மாதிரி தான் ஒரு ஸ்டடி எடுத்தாங்க. 1/3 க்ரௌடை வந்து மெட்ரோவில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கலை. சென்னையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதும் சரி அவங்க எதிர்பார்த்ததுலேயும் சரி அவங்களுக்கான அதுக்கான எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து உண்மையிலே கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியருங்கிற மாதிரியே சொல்லலாம். ஒரு யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் எல்லா மக்களையும் அது ரீச் ஆகலை. அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு ரெண்டு ரீசன் தான். ஒன்று நிறைய மெயினான ரூட்டை கனெக்ட் ஆகலைங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த எக்மோர் சென்டர்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் க்ரௌடு இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் நிறைய ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் ஒன்று வராதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபேர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. மேபி அவங்க கம்மி பண்ணாங்கன்னா நிறைய க்ரௌட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை தவிர நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மெட்ரோ வந்து ஏன் எலிவேட்டட் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்பவே மெயின். அதனால் கவர்மெண்ட் வந்து 1-10 டைம் வந்து யோசிக்கிறாங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியினால தான் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிரேட் லெவல்லே வந்து இவங்களும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கோயம்புத்தூர் மெட்ரோவில் கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா இந்த 5 காரிடருமே வந்து செயல்பாட்டுக்கு வரும்னா இதுக்கான ஒர்க் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 காரிடருமே ஒரே டைமில் அவங்க ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட மொத்தம் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஃபண்டு வந்து ஃபஸ்ட் நம்ம கவர்மெண்ட்டில் கிடையாது. அது தவிர இப்போது லேண்டுக்கு நிலம் கையகப்படுத்துறதுலேயே பார்த்திங்கன்னா ஒர்க்கு நடக்கலை. அதுக்கு CMRL வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா CMRL வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஃபண்டு சாங்ஷன் பண்ணணும்னா CMRLம் அது சம்மந்தப்பட்ட அதுக்கான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அந்தந்த நில ஓனர்கள்கிட்ட அதை லேண்ட் ஓனர்ஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கான இழப்பீட்டு தொகைகளை வந்து வழங்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி CMRL சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் விரைவில் இந்த 5 காரிடரும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கான ஒர்க்கு நடக்கும். இதுக்கான ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடியறது எப்படி பார்த்தாலும் இந்த 5 காரிடரும் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு சாலிடாக 15-20 இயர்ஸ் ஆயிரும். ஸோ 15-20 இயர்ஸில் கோயம்புத்தூரோட க்ரௌடும் சரி அதுக்கான டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூரில் இந்த மெட்ரோங்கிறதே ரொம்ப லேட்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சென்னையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கனோ அதே டைம்லேயே கோயம்புத்தூரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஒர்க்கு. அட்லீஸ்ட் பை நவ் இந்த டைமில் அட்லீஸ்ட் 1-2 காரிடராவது வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் இப்போவாது பண்ணாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ விரைவில்
ஏப்ரல் வந்து இந்த மெட்ரோ ஒர்க் வந்து இந்த இயர் எண்ட்லேருந்து அடுத்த இயர்க்குள்ளே இதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மெட்ரோ வந்து பண்ணுறதுக்கான முழு பொறுப்பும் பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்ஆல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் மெட்ரோவானுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து முழுக்க முழுக்க சிஎம்ஆர்ஆல் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் இதுக்கான நல்ல திட்டங்கள் வந்து நடைபெறும். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் மெட்ரோ ஒரு சிறப்பான திட்டமாக தான் இருக்கும். வேறு ஏதாவது இதுக்கான அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா கூட நான் உங்களுக்கு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.